உக்ரமடைந்த உக்ரைன் ரஷ்யா போர் இருநாட்டு பிரச்சினைக்கு யார் காரணம், என்ன காரணம், ஒரு அலசல். கடந்த 1991 சோவியத் யூனியனின் 15 நாடுகளாக பிரிந்தது. அப்படி பிரிந்து வந்த நாடுகளில் உக்ரைனும் ஒன்று. தனி நாடாக மாறிய உக்ரைனில் இன்றளவும் பெரும்பாலானோர் ரஷ்ய மொழி பேசுபவர்கள்தான். சோவியத் யூனியனாக இருந்த சமயத்தில் உலகின் வல்லரசு நாடாக இருந்தது ரஷ்யா. பிரிவுக்கு பின்னர் அந்த நிலை தலைகீழ் ஆனது. இந்த வருத்தமும் கோபமும் ரஷ்யாவுக்கு ஆறாத வடுவாக மாறிப்போயின. சோவியத் யூனியன் அங்கம் வகித்த லாட்வியா, லிதுவேனியா போன்ற நாடுகள் நேட்டோ அமைப்பில் இணைந்தன. ஜார்ஜியா, உக்ரைன் போன்ற நாடுகளும் நேட்டோவில் இணைக்கப்படும் என்று கூறப்பட்டது. நேட்டோ என்ற வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு 1949 உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, இத்தாலி, நார்வே, போர்ச்சுக்கல் உள்ளிட்ட 12 நாடுகளிடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் உருவான இராணுவ கூட்டமைப்பு தான் நேட்டோ அமைப்பு. தற்போது 30 நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இந்த அமைப்பின் ஒப்பந்தப்படி உறுப்பு நாடுகள் மீது மற்ற நாடுகள் போர் தொடுத்தால் பிற நாடுகள் உதவிக்கு வர வேண்டும். சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த நாடுகள் நேட்டோவில் உறுப்பு நாடுகளாக இணையக்கூடாது என்று ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. உக்ரைன் நேட்டோவில் இணைந்ததால் அது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்துதலாக அமையும் என்றும் ரஷ்யா எண்ணுகிறது. ரஷ்யாவின் வலியுறுத்தலையும் மீறி உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு காரணம் உள்ளது. கடந்த 2014 உக்ரைனில் இருந்த கிரிமியா பகுதியை ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்டது. மேலும் கிழக்கு உக்ரைனில் ஆதிக்கம் செலுத்தும் பிரிவினைவாதிகளையும் ரஷ்யா மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வருகிறது. உக்ரைன் எல்லைகளில் பல்வேறு பிரச்சினைகள் நீடித்து வருகின்றன. நேட்டோவின் உறுப்பு நாடாக தன்னை இணைத்து கொண்டால் எல்லையில் பிரச்சினை மற்றும் கிளர்ச்சியாளர்களை சமாளிக்க உதவும் என்று நம்புகிறது. மேலும் உக்ரைனை விட அதிக இராணுவ பலம் பொருந்திய நாடு ரஷ்யா. ரஷ்யாவை தனித்தனியாக எதிர்ப்பது முடியாத காரியம். இதனால்தான் எப்படியாவது நேட்டோவில் இணைய வேண்டும் என்று முயல்கிறது உக்ரைன். நேட்டோவில் உறுப்பு நாடாக இணையக்கூடாது என்று போர் தொடுத்துள்ளது ரஷ்யா.